நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராத்திரி உலா போகிற சாக்கில ராக்கம்மா விட்டு கதவை தட்டுற ராஸ்கல் ராஜாதி ராஜா பராக் பராக் முத்தல் பக்காடி நம்ம அடிச்சுட்டு பலான படம் பாக்குற பன்னாட பட்டிக்காட்டு ராஜா பராக் பராக் முத்தல் யாரடா அரசன் உட்கார் மரியாசனத்தில் அழுக்கு துண்டை போட்டு அசிங்கம் செய்தவன்? நான் தான் மகாராஜா. நீங்க வர்றதுக்குள்ள யாராவது உட்காந்துட போறாங்கன்னு துண்டு போட்டு இடம் பிடிச்சி வச்சு. இது அரியாசனமா இல்ல அரக்கோண ட்ரெயினாடா துண்டு போட்டு இடம் பிடிக்க? இப்படி எல்லாம் செஞ்சா உன்னை நான் அமைச்சராவோ இல்ல தளபதியா ஆக்கிடுவேன் கனவு காணாத. கடைசி வரைக்கும் நீ குதிரைக்கு லாடம் கட்டதா லாக்கி உன் மூக்கு தொடையிற துணிய புடுறா. டேய், மயில் தொகையை வாங்கி காத்து வீசுறான்னா உன் பசங்களும் அக்கா பசங்களும் நோட்டு நடுவில் வச்சு விளையாடுறதுக்கு எல்லா மயில் தொகையும் பிச்சு கொடுத்துட்டு மோட்டர் ஃபேன் வச்சு காத்து விடுறிய, கரண்ட் பில் எவன்டா கட்டுறது? மன்னா, அவன் சரியாகத்தான் செய்திருக்கிறான். மயிலை நோட்டு புத்தகத்துக்கு நடுவில் வைத்தால் குட்டி போடும் தெரியுமா? நான் என்ன அவங்ககிட்ட 16 வயதுல மயிலா கொடுத்தேன் குட்டி போடுறதுக்கு? அதை விடுங்கள் மன்னா, நாட்டில் மழையே இல்லை. மழை இல்லாமல் மக்களால் இருக்க முடியவில்லை. மக்களால இருக்க முடியலையா இல்ல உன்னால இருக்க முடியலையா? வெயில்ல ரம் அடிச்சா வயிறு சூடாயிடுது, மழை சீசன் ஸ்டார்ட் ஆனா கம்மி ரேட்ல மில்ட்ரி ரம் வாங்கடிலாம் தானே கேக்குற? அண்ணா, மழை வருவதற்கு நாம் உடனடியாக ஏதாவது யோசனை செய்தாக வேண்டும். ஒன்று செய்யலாம் அமைச்சரே. நாம் இருவரும் அரண்மனை மொட்டை மாடிக்கு சென்று ஒரு நீளமான குச்சி வச்சு வானத்தை கலறி உள்ளலாம். மன்னா, குச்சி எட்டுமா? குச்சி எட்டுமான்னு தெரியாது, ஆனா இது எட்டும். உட்காரா. ஆ மன்னா, மறந்து விட்டேன், பக்கத்து நாட்டிலிருந்து ஓலை ஒன்று வந்திருக்கிறது. மூங்கில் வாங்கி கொட்டா போடு. மன்னா, அது இல்லை. ஒட்டப்பிடாரத்திலிருந்து மன்னன் செங்கல்வராயன் நம் மீது படையெடுத்து வரப்போகிறானா? மன்னா, என் வாளுக்கு வேலை வந்து விட்டது. துடிக்கிறது மீசை, ஆனால் அடக்கு அடக்கு என்கிறது என் மனைவிடம். இனிமேல் சண்டையிட மாட்டேன் என்று நான் செய்து கொடுத்த சத்தியம். யார கேட்டா நீ சத்தியம் பண்ண? உன்னை சண்டை போடதான்டா தளபதி பதவிக்கு உட்கார வச்ச, அதை விட்டுட்டு பொண்டகிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டியா? தனியாளாக நான் போய் வருகிறேன். எங்க காலையில சொம்பு எடுத்துன்னு ஆதங்க அரைக்கா? இல்லை, போருக்கு. நீ போருக்கு போற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமாடா. போன வாட்டி போருக்கு போறன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு போற வைக்க போறான்ட போய் சப்போர்ட்டா போன படுக்க வச்சிருக்கான். இவனால்தான் பாதி நாடு போச்சு. மிச்சம் மீதி உள்ள இந்த நாடு உன் கண்ணுக்கு பொறுக்கல இல்ல? மன்னா, இனியும் இந்த வெற்றியுடன் பேசி நேரத்தை கழிக்க வேண்டாம். உடனடியாக போரை தடுக்க நாம் ஒரு யுத்தி செய்ய வேண்டும். அமைச்சரே, அதற்கு தானே தங்களை நான் ராஜ முந்திரியாக வைத்துள்ளேன். நீங்களே யோசனை கூறுங்கள். மன்னா, ஒரு நல்ல யோசனை. நான் காஞ்சிபுரத்தில் இருக்க என் மாமியார் வீட்டுக்கு சென்று விடுகிறேன். தளபதி அவர்கள் தஞ்சாவூரில் இருக்க அவர் தாய்மான் வீட்டுக்கு செல்லட்டும். நான் சேலத்தில் இருக்க எங்க ஆயா வீட்டுக்கு போயிடுறேன். அவ்வளவுதான், தீர்ந்தது பிரச்சனை. இனி நமக்கு என்ன பயம்? பிரமாதம். வீரத்தின் மறு உருவம் நம் தளபதி, அறிவின் கொழுந்து நம் அமைச்சர், விளங்கிடும் இந்த நாடு. சரி அமைச்சரே, ஓலையில் என்ன எழுதியது என்று படியுங்கள். மகாராஜா, வரும் ஞாயிறன்று நீங்களும் உங்கள் எதிரி செங்கல்வராயனும் போரை ஆரம்பிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். பதில் என்ன எழுதுவது? போர் வேண்டாம், வேண்டுமானால் இருவரும் சேர்ந்து பார் ஆரம்பிக்கலாம் என்று எழுதி அனுப்புங்கள். இத்துடன் சபை கலையலாம். சபை கலைத்தது போதுமா? கள்ளிப்பால் கொடுத்து உன்னை கருவிலே கலைச்சிருந்தா, இவ்வளவு நாள் வளர்த்து தப்பா போச்சு. சபையை கலைச்சு மண்ணினே கலாய்கிறியா? தளபதி, இவனை சிறையில் அடையுங்கள். ஓடுறப்புறம் புரிய அவன் தடி குடுற மாதிரி போட்டான் பத்தியா அவன். தருகிறேன்
இதோ 10 தலைகளை கொண்டு வந்திருக்கிறேன். பொற்காசுகளை தாருங்கள் மன்னா, தாருங்கள். அமைச்சரே, இந்த தருதல எதுக்கு இன்னும் அரசவையில் வச்சிருக்கீங்க? எதிரிகளோட தலையை கொண்டுவாடானா, எங்கேயோ வெட்டி போட்ட கோழி தலைய நாயங்கிட்ட இருந்து சண்டை போட்டு புடின்னு வந்து பரிசு கேட்கிறான். மகாராஜா, நாயுடன் சண்டை போட்டு ஜெயிப்பதில் இவன் திறமைசாலி. வேண்டுமானால் நீங்கள் இவனிடம் மோதி பாருங்கள். என்னிடமே வா. தங்களிடம் அவசரமாக ஒன்று சொல்ல வேண்டும். நீ நிதானமாக பேசினாலுமே ஒன்றும் புரியாது. இதில் அவசரமாக பேசினால் சுத்தம் சொல்லுங்கள். மகாராஜா, தங்கள் மகள் பூங்குடி கல்யாணம் செய்து கொள்ளும் வயதை இன்னும் சற்று நேரத்தில் வந்து அடைந்துடுவார். அவள்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ஸா? இன்னும் சிறிது நேரத்தில் பேசன் பிரிட்ஜிலிருந்து எக்மோர் வந்து சேர. அமைச்சரே, பேசாமல் தாங்கள் இந்த வேலையை விட்டு விட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்சர் வேலைக்கு செல்லுங்களே. வணக்கம் மன்னா. நீ நடந்தால் சிங்கம், நிமிர்ந்தால் ஒட்டகம், பேசினால் புலி, ஓடினால் சிறுத்தை. மொத்தத்தில் மன்னரை நீ மனிதனாகவே மதிக்கவில்லை. சரியாகத்தானே சொல்கிறார் தளபதி. அப்படி இல்லை மன்னா, தங்களை சற்றே புகழ்ந்தேன். பாவம், வறுமையில் வாடும் ஏழை புலவன் போலருக்கு யாசகம் கேட்டு வந்திருக்கிறான். இவன் உடம்ப பார்த்தா வறுமையில வாடின மாதிரி தெரியலையே. நல்ல சிம்ம ராசி சரத்குமார் மாதிரி இருக்கான். எந்த சிம்மமா இருந்தாலும் என் வாளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆமாண்டா, நஜ சிங்கத்தை பார்த்தா எங்கேயாவது ஓடி போயிடு. ஒரு மனுஷனை சிங்கம் புலின்னு புகழ்ந்தா போதும், உடனே வாள் எடுத்து சீவ வந்துருவிய. அடங்கின் உக்கார் நீ. இல்லை மன்னா, தங்களின் பிறந்த நாள் என்று அறிந்து அரு சுவையை பரிமாற வந்துள்ளேன். நீ கவிஞரா இல்ல கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கோனா? புலவரே, தாங்கள் இப்படி ஏதாவது எடுத்து வருவீர்கள் என்று தெரிந்திருந்தால் காலையில் சப்பாத்தி குருமா சாப்பிட்டு இருக்க மாட்டேன். மன்னா, இன்று நமக்கு நல்ல வேட்டை. காரசாரமாக மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல் எல்லாம் எடுத்து வந்திருப்பான் போல் இருக்கிறது. நான் வேண்டுமென்றால் சூப்பர் வைன்ஸில் போய் ஒரு குவார்டர் வாங்கி வந்து விடவா? இப்ப குவார்டர் கேப்ப. குவார்டர் அடிச்சதுக்கு அப்புறம் போதையில மன்னா ஏதாவது மேட்ரு ரெடி பண்ணு என்கிட்டே கேப்ப. மூடின்னு உட்கார்றானி. புலவரே, எனக்கு பசியாக இருக்கிறது, தாங்கள் கொண்டு வந்ததை பரிமாறுங்கள். மன்னா, என்னிடம் உள்ளதோ மாமிச சுவை அல்ல, தமிழ் சுவை. நீங்கள் கொடுக்கும் பொற்காசை வைத்துதான் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும். அடுப்பெரிய 5-6 சுள்ளிகள் போதுமே, பொற்காசுகள் எதற்கு? போகல அமைச்சரே, உங்களோடு எப்போதும் தமாஸ்தான். தளபதியே வேண்டாம், அவன் இஷ்டத்துக்கு எந்த கர்மத்தையாவது பண்ணிட்டு போட்டு விட்டுடுங்க. அவன்கிட்ட ஏதாச்சும் கேட்டா கூட கூட விதந்துவாதம் பேசுவான். தமாசுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவனுக்கு அவ்வளவு சிரிப்பு வருதான். சரி புலவரே, தங்களுடைய தமிழ் சுவை பாடலாக பாடி காட்டுங்கள். பேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. திக்கட மரவில் தம்பு அடிச்சா தெரிஞ்சவ வர்றான்னு தெரிஞ்சுக்கோ. ஐயனாரத்தாடு கும்பிட்டா சைவாயிட்டாரு தெரிஞ்சுக்கோ. ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தால் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, தட்சண கொடுத்து தெரிஞ்சுக்கோ. வாழா மச்சா வயசுக்கு வந்துட்ட, இசை முளைச்சு பொண்ணுக்கு வந்துட்ட. வாழா மச்சா வயசுக்கு வந்துட்ட. ஆஹா, ஓஹோ, பிரமாதம் புலவரே, பிரமாதம். ஆழ்ந்த கருத்துக்கள், அற்புதமான வரிகள். அமைச்சரே, புலவருக்கு பரிசாக ஒரு ஆண் குதிரையும் ஒரு பெண் கழுதியும் தாருங்கள். மன்னா, நம்மிடம் தான் பெண் கழுதை இல்லையே. இருந்த ஒரு கழுதி நீ ஓட்டின்னு போயிட்டியா? பொறுங்கள் மன்னா, இப்புலவன் பாடிய பாட்டில் சொல்லில் குற்றம் இல்லை, பொருளில் குற்றம் இருக்கிறது. புலவனே, நீ பாடிய பாட்டின் பொருள் என்ன? இது கூட தெரியாமல் ராஜமந்திரியா இருக்கிறேன். வீச்சருவா, பட்டாக்கத்தி, பைனட்டு, பிச்சுவா இவற்றை எல்லாம் தான் பொருள் என்று சொல்வார்கள். சண்டை வந்தால் பொருள் எடுத்து போடு என்றால் இவற்றை எல்லாம் எடுத்துத்தான் போடுவார்கள். அது இல்லை மன்னா, இப்புலவன் பாடிய பாட்டில் வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் என்று பாடியது தவறு. ஒரு பெண் பெரியவனானால் மஞ்சள் நீராட்டி தாய்மாமன் சீர் செய்வான். ஒரு ஆண் பெரியவனானால் மஞ்சள் நீராட்டி தாய்மாமன் சீர் செய்வதில்லை. ஆகவே இப்புலவன் பாடிய பாட்டின் பொருளில் குற்றம் உள்ளது. சபாஷ் அமைச்சரே. புலவரே, என்னுடைய அமைச்சரின் அறிவு கூர்மைக்கு முன்னால் உம்முடைய புலமை முக்கையாகி போனது. சரி, கஞ்சிக்குதான் வழி இல்லாமல் போய்விட்டாய். ஏதாவது கவிதை பாடி ஊருக்காகவாவது உசார் செய்து கொண்டு போ. நான் வேட்டைக்கு போக நேரமாயிட்டு. மன்னா, தாங்கள் கோட்டையில் இருந்து வேட்டைக்கு சென்றால் கோட்டையில் யார் இருப்பாள்? ஏன் கேக்குற? மகாராணி மட்டும் தனியா இருப்பா? மஞ்சள் தேய்ச்சி விட போறியா? அப்படி இல்லை மன்னா, கவிதை சொன்னேன். ஏய், என்கிட்டே டபுள் மீனிங்ல பேசிட்டு கவிதைன்னு சொல்லி சமாளிக்கிறியா? இவனை சிறை சேதம் செய்யுங்கள். யாரங்க யாராங்க? அவன் தலையை சீவி விடுகிறேன்.
மன்னா, இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குது? சபா